ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னைக்கு திருமூல தியானம் நிகழ்ச்சியில பாக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வசனம் சொல்லித்தர போறேன். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்டோரி டைமுக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஜாக்குன்னு ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு வந்து கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு கேட்டான், அம்மா நான் கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீ எப்பயுமே பைபிள் படிக்கணும், அதே மாதிரி உன் ஸ்கூல் ஸ்டடிஸையும் கரெக்டாக எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. சரிம்மா, நான் இனிமேல் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சு அதுக்கப்புறம் நான் எப்பயுமே பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் வந்து பைபிள் நிறையா படிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் வந்து அவங்க கூட பேச ஆரம்பித்தாங்க, ஜாக் கூட பேச ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அவன் ஃபியூச்சர் வந்து ஒரு பெரிய கலெக்டர் ஆகலாம். ஸோ பெரிய கலெக்டர் ஆகி அவனுக்கு வந்து நிறைய தொல்லைகள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, இழப்புகள் வந்துச்சு. ஆனாலும் அவன் வந்து பைபிள் படிக்கிறத மட்டும் விடவே இல்லை. அந்த பைபிள் தான் அவன் வந்து முதல்ல காலையில எழுந்திரிச்சு படிப்பான், இரவும் பகலும். எப்பயுமே அவன் வந்து அந்த பைபிளை வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் டக்குன்னு பைபிள் எடுத்து ஆண்டவர்கிட்ட பேசி அவன் வந்து ஒரு வாக்கு தத்துவ வசனத்தை எடுப்பான். அதே மாதிரி நல்லா பைபிள் படிக்கிறவன். ஸோ திடீர்னு என்ன ஆகுது, ஜாக்கு வந்து பெருசாகி அவன் கலெக்டராக இருக்கான்ல, அப்போ வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் இன்றைக்கே ரிசைன் பண்ணுன்னு. அவன் வந்து பைபிள் வந்து படிச்சுட்டு இருந்தான், அப்போ லெட்டர் வந்துச்சு, அவன் எடுத்து பார்த்தான், இன்றைக்கே ரிசைன் பண்ணுன்னு வந்துருந்துச்சு. ஸோ அவன் வந்து பயந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இல்லை, எஸ்ஸப்பா நீங்கள் தான் எஸ்ஸப்பா என்னை இன்னும் நீடித்து வச்சுருக்கணும் இந்த கலெக்டரா அப்படின்னு சொல்லி அவன் வந்து எஸ்ஸப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைபிள் படிச்சுட்டு இருந்தான். பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் அவனுடைய வேலைக்காரங்க இந்த பர்சனல் செக்யூரிட்டி அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுடைய அந்த பர்சனல் செக்யூரிட்டி அவங்க வந்து, சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குட் நியூஸ் அப்படின்னு வந்து ஜாக் கேட்டான். அதுக்கப்புறம், நீங்கள் வந்து ரிசைன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா இனிமேல் நீங்கள் இருக்க போகிறீங்க, இன்னும் 2 இயர்ஸ் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா வந்து மறக்கிறதே இல்லை, ஏசப்பா தான் அவன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைட் பிஸ் நம் அவன் வந்து சைடாக எப்பயுமே ஆண்டவருக்காக மிஷினரி அப்படி எல்லாருக்கும் பைபிள் கொடுக்க ஆரம்பித்தான், ஏழை பசங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். அதே மாதிரி நிறைய செஞ்சுட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வாழ்க்கையே மாறி வேற லெவலில் ஆண்டவர் உயர்த்தி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம வந்து இரவும் பகலும் பைபிள் படித்தோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையும் உயர்த்தி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் பார்க்குறேன். இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். அன்பு இயேசப்பா, இந்த அருமையான ஜெபவேலி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக்கீங்க இயேசப்பா. இயேசப்பா, இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டோரியில் கேட்ட மாதிரி நாங்களும் டெய்லி பைபிள் படித்து நாங்கள் வந்து ஜாக் மாதிரி நாங்களும் நல்லா முன்னேறி நல்லா நாங்கள் யோசித்து வச்ச ஃப்யூச்சரை நீங்கள் யோசித்து வச்ச ஃப்யூச்சரை அந்த ஃப்யூச்சர் வந்து நிறைவேறணும் இயேசப்பா. நாங்கள் அதுக்காக பைபிள் படிப்போம், நாங்கள் பைபிளில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் படிப்போம், அதுக்காக எஃபர்ட் எடுப்போம் இயேசப்பா. இயேசுவின் மூலம் கெஞ்சி மண்டடிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கிறிஸ்டன். பாய்.